गाइस तुंड ओदरी ना तोल्ल पोट्टना समैक्क पोरेन अर्थम तुंड ओदरी पोट्टा ना நிறைய இவளோடதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால போட மாட்டேன் எப்பவுமே நல்ல அசிஸ்டண்டா கூட வச்சீங்க அசிஸ்டண்ட் சரியில்லனா கூட வேலை ஒழுங்கா நடக்காது நம்ம அசிஸ்டண்ட் வந்து நாம இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நூடுல்ஸ்ல பிரியாணி சோ வித்தியாசமா இருக்கும் செம டேஸ்டா இருக்கும் ஒரு முறை ட்ரையல் அண்ட் எரர் பார்த்தோம் நானும் இந்துவும் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால அத திரும்ப ஒரு எரால சூப்பரா பண்ணலாம்னு எரா வாங்கி வந்திருக்கோம் அப்படியே GFC ல இருந்து மசாலா வாங்கி வந்தேன் அதாவது 65 மசாலா அந்த GFC 65 மசாலால காடைய பொரிச்சு எடுக்க போறோம் ஓகே இப்போ நல்ல பாத்திரம் காயஞ்சி பட்ட லவங்கம் பிரிஞ்சி இல ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயத்தை நல்ல பிரவுன் ஆகுற வரைக்கும் வதக்குவோம் நல்ல பிரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நாம பிரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கணும் இது பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக தனியா நம்ம தம் பிரியாணி தான் பண்ண போறோம் நூடுல்ஸ்ல சூப்பரா இருக்கும் நூடுல்ஸ் அதுலயே போட்டு வேக வைக்கலாம் பட் ஆனா ஹெவி ஸ்டார்ச் வந்து நமக்கு வந்து உள்ள போகும் அதனால வந்து தனியா நூடுல்ஸ் ஒரு முக்காவாசி குக் பண்ணி எடுத்து போட்டு தான் தம் போட போறோம் வெங்காயம் நல்லா பிரவுன் ஆயின இருக்கு அப்பல இப்போ நாம வந்து 65 க்கு ரெடி பண்ணிடுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா GFC அன்னைக்கு பிரியாணி சாப்பிட போயும்போது அவங்க கையில வாங்குன 65 மசாலா கபாபை விட இவங்களோட 65 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததனால ஒரு கால் கிலோ 65 மசாலா வாங்கி வந்துட்டேன் போதும்ங்கோ சோ இதில நாம நல்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போறோம் போதும்ங்க மல்டி டாஸ்கிங் அப்படியே ஒரே நேரத்துல பானோம் சோ இதில என்ன பண்ணனும் இஞ்சி பூண்டு போடணும் ஆமா उन அது வரைக்கும் இந்தால டச் பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க 65 மசாலாவை ரெடி பண்ணிக்குவோம் நல்லா அப்படியே முழு முழு காடையா க்ளீனிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்றதனால இந்த மாதிரி பொளந்து வெட்டிட்டேன் சோ முழு காடையாவே சாப்பிடுறேன்னு ஒரு ஆசை தான் சோ இத வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு அதுக்கு அப்புறமா நாம வந்து பொரிச்சு எடுத்துருவோம் கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணல பார்த்தா தெரியுது ஒரு நேச்சர் கலர் இருக்கு மசாலா நல்ல மணமா இருக்கு உப்பு போட தேவையில்ல நினைக்கிறேன் இவங்களே கரெக்ட்டா உப்பு போட்டுருப்பாங்க பாத்துறோம் உப்பு கரெக்ட்டா இருந்தா அப்படியே வெச்சிக்குவோம் அவ்வளவுதான் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டோம்னாலே சரியா வந்துரும் நம்மளோட இஞ்சி பூண்டு சேர்த்ததனால நல்ல மணமா இருக்கு உப்பு வேணாம்ல உப்பு வேணாம் போல ஐ திங்க் அப்படியே தான் போடணும் சாப்பிட்டு பார்த்து நீங்க வெறும் மிளகாய் தூள் போட்டீங்கன்னா 1 கிலோக்கு 2 ஸ்பூன் போடும் அதுக்கு மேல போட்டீங்கன்னா காரம் ஆயிடும் கிலோ அதே மாதிரி பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு 4 மிளகாய் போட்டீங்கனாலே போதும் இது பாருங்க இவ்வளவுதான் 2 ஸ்பூன் தான் எடுத்துர்க்கேன் நானு இதுவே போதும் மிளகாய் பொடியை போட்டோம் இது பாருங்க கரம் மசாலா அவ்வளவுதான் லைட்டா பிரியாணி மசாலா வேணும்னா பிரியாணி மசாலாவ கூட நீங்க சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இது அப்படியே லைட்டா அப்படியே ஒரு பிரவுனா इंजी पूंड अरे मिक्सि जारे तक अरे प्रच्न सो इव ना अब बबल 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 उड़वा पाता अंद ना
புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாவை இதில் சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா பபுள் விடுவோம் அப்போல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பிள்ளைங்க என்ன பண்ணு போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. We've seen everything from Saturn to Mars. As much as it seems like you own my heart. Samma jaliya life enjoy pandraangala. அவ்வளவுதான். அவங்க வந்து பாடிட்டே இருப்பாங்க, வாய மூடவே மாட்டா. அது அந்த பொண்ணு இருக்கல்ல, நல்லா பாடுவான், நிறைய பாட்டு பாடுவான். ஸோ காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும், ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ இவர் இருக்கார்ல, இவர் வரைஞ்ச கையை, அந்த வரைஞ்ச கையோ சுரிஞ்ச கையோ சும்மா இருக்காதுன்னு வாங்க. ஸோ துருவன் பார்த்தீங்கன்னா வரைஞ்ச கை, அது வரைஞ்சிட்டே இருக்கும். அந்த கையை வந்து நிற்கவே நிற்காது, நித்தியம் வரைவா. நம்ம சமையல் தான், சமைக்கிறது, வேலை பார்க்கறது, அப்படியே ஜாலி பண்ணுறது ஃபேமிலியோட, இதுதான் லைஃபோட முக்கியமான நோக்கமே. வந்துக்கிற வேலையே அதுதான். தீத்ரி அசிஸ்டண்ட்டு சரியில்லை கைஸ், நம்ம இல்லைனா பாருங்க எல்லாமே சொதப்புது. என்னம்மா இப்படி பண்ணா எப்படிமா? இல்லையா சரியில்லையே, நீ பக்கத்துலயே இருக்காது கூட தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான், கெட்டவங்க வந்துடும் இந்த மாதிரிலாம் பண்ணா. பிள்ளைங்க எல்லாம் வந்து பாக்கலான்னு போனேன், அதுக்குள்ள நீ இப்படி பண்ணி வச்சிட்ட பத்தியா? இன்னைக்கு பிரியாணி சொதப்புச்சுன்னா அதுக்கு காரணம் நான் இல்ல, நீதான். ஒத்துக்கிறியா? சொதப்பாதெல்லாம் இல்லம்மா, இன்னைக்கு பிரியாணி சொதப்புச்சுன்னா காரணம் யாரு? நீதான். நான் சொன்ன மாதிரி நாலு பச்சை மிளகா போடுங்க, அதுக்கு மேல போடாதீங்க. நாலு பச்சை மிளகா போதுமானது ஒரு கிலோவுக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணி ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த தண்ணி கொதிச்சுன்னா நூடுல்ஸ்லாம் அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் போட்டு எடுத்தோம்னாலே சரியாயிடும். ரொம்பலாம் புடியல, லைட்டாக இருந்தாலும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் கேட்டால் தான். அப்புறம் அப்படியே கேர்லெஸ் ஆகி அத்தனை முறை அதிகமாக தீச்சிருவாங்க. இல்லை இந்த தீயில சொல்கிறா, தீத்து வேணும் நம்ம தீஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணுறோம். அப்படியா பழி வாங்க போகிறியா? சூடு இல்லை. போதும் பாட்டு அலறுவாங்க. ஒரே ஒரு கொதி வட்டம், ஒரு கொதி வந்துச்சுனால நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். அடிச்சு போட்டு அரை மணி நேரம் தம் போட்டு இறங்கணும்னா சரியான நூடுல்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணுங்க நீங்களும், சும்மா ஜாலியான விழாக்கு தான் கைஸ். நாளைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகாது, இன்னைக்கு நாளைக்கு லைவ் வர்றது. இந்த வீடியோல சொல்லாமன்னு பார்த்தேன், முடியாது. இந்த வீடியோ நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும். சொல்லுப்பா. ஓகே, அதுக்கு நான் என்னப்பா பண்ணோம்? அவ்வளவுதான் கைஸ், இப்ப வந்து நூடுல்ஸ் வெந்துட்டாப்ல, ஒரு 75-80% ஃபில்டர் பண்ணிக்க போறோம். வா, சம மழை சம சூடு. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கும். வெளியில கிளைமேட் வேற சும்மா பின்னி எடுக்குது. எவ்வளவு நாள் தான் நம்ம தனியா நூடுல்ஸோ தனியா பிரியாணியோ சாப்பிடுறது? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு காம்பினேஷன் கண்டிப்பா வேணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இல்ல நீங்க ஏதாவது இந்த மாதிரி வித்தியாசமான காம்பினேஷன்ல ட்ரை பண்ற ஆளா இருந்தா உங்களோட காம்பினேஷன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நான் அப்படியே அதை செஞ்சு ஒரு விலாகா போட்டுறேன். உங்க பாஸ்தால பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம். பாஸ்தா பிரியாணி பண்ணலாம் கைஸ், இத்தாலியன் பிரியாணி அப்படின்னு அதுக்கு பேர் வைப்போம். அவ்வளவுதான், வா ஹெவிதான் இது. சோ அப்படியே போடுறோம்.
அப்படியே மூடுறோம். நல்லா இருக்குல்ல டயலாக? சூப்பரா இருக்கு. இது பாக்க வேற பாய். பாக்கவே பெஜராயிராப்ல பிரியாணி. ரொம்பலாம் போட்டு கலராதீங்க. நூடுல்ஸ்ல உப்பு போட்டுறோம். என்னடா இவ்வளவு பிரியாணி நீங்க நாலு பேர் முச்சிருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படிலாம் இல்ல, நண்பரோட வீட்டுக்கும் சேர்த்துதான் பண்றோம். நமக்கு இங்க பக்கத்துலயே ஒரு நண்பர் இருக்காரு, நம்மள டெஸ்ட் பண்றதுக்கு சில ஆட்கள் வேணும் இல்லையா? சோ ஒருத்தர் இருக்கா போல நல்ல உயிர் நண்பர். சோ அதனால அவர் உயிரியும் கொடுப்பாரு. சோ அதனால அவரை வச்சு நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பாத்துருவோம். அவ்வளவுதான் கைஸ், ஒரு 15-20 minutes நம்ம வந்து இதை வந்து தம் போட்டு மூடி வைக்க போறோம். நான் சொல்றதே கேட்க மாட்டேன்டா உங்க அம்மா. நான் என்ன பண்றது சொல்லு, அச்சிருவா? நீ சண்டை பாத்துக்கிறியா எனக்கும் அம்மாவுக்கும்? நீ பாக்குறியா? வா, சண்டை போட மாட்டீங்க. சண்டை இருக்கு, இன்னைக்கு நான் உனக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. வா போலாம். ஐயோ அத காட்டுமே சிட்டி, அது எங்க சிட்டி? எதிரி என்னோட கேலண்டர். நான் நிறைய இவளோடதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போட மாட்டேன். ஏன்னா அவங்க சந்தோஷத்துக்காக பண்ணுறது, நம்ம சோசியல் மீடியாக்காக பண்ணுறது இல்லைல்ல. இந்த ஜூன் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஜூலை காட்டுறேன் பாருங்க. ஐயோ மந்த்லி ஒன்று உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும், எப்படி இருக்கு பாருங்க. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி. ஸ்ட்ராபெரியை விட நீ வரையிறது தாண்டி சூப்பரு. அப்பா கதை வேணும். பார்க்கவே சும்மா செம டக்கரா இருக்கு. நாம டெஸ்ட் பண்றதுக்காகவே இங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருக்கோம், அவரை வச்சுதான் டெஸ்ட் பண்ணுவோம். அவருக்கு ஃபர்ஸ்ட் குத்து அமிச்சிருவோம், கொஞ்சம் அடியும் மேலும் கலந்தா மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கணும். கைஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செம டகராக இருக்கும். ஸோ காரம் கம்மியாக வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்க மாதிரி போட்டுக்குங்க. இது கூட அப்படியே ஒரு காடை குஞ்சை ஓரமாக வைக்கிறோம், ஒரு முட்டையை தொட்டுக்க வைக்கிறோம். ரைத்தா வைக்கிறோம். ஃப்ரைடு நூடுல்ஸ் சாப்பிட்ருப்பீங்க, பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க. Or maybe someone else did it. உண்மையிலே சொல்கிறேன், செமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் யாருனா பிஸ்னஸ் பண்ண நினச்சிங்கன்னா கூட பண்ணலாம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? போடு போடு போடு, வாயில் போடு, வாயில் போடு. ஹவுஸ் இட் பிரியாணியை விட அட்டகாசம் தான் சொல்லுவேன். இது கூட கிரேவிலாம் இருந்ததுன்னா செமையாக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சா மாதிரி ஒரு நாலு ஏறாவை பூச்சி அப்படி போட்டுக்கோம். இதில் லைட்டாக லெமனை அப்படி புரிஞ்சு ஊற்றிக்கிறோம். எக்கு எல்லோவையும் வச்சுக்கிறோம். இது வரோம் அப்படின்னு தான் சொல்லுவேன், செமையாக இருக்கும். நீங்களும் ஜாலியாக ஒரு நூடுல்ஸ் பிரியாணியை வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டிவிடுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கைஸ் துண்டை உதறி நான் தோளில் போட்டேன்னா சமைக்க போறேன்னு அர்த்தம். கைஸ் துண்டை உதறி நான் தோளில் போட்டேன்னா சமைக்க போறேன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு நம்ம கைவண்ணத்தில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, டக்கரா சூப்பரா ஒரு நூடுல்ஸ்ல எறா பிரியாணி பண்ண போறோம். வித்தியாசமா என்னது? அம்மாவா வெங்காயம் வெட்டுறதுக்கு தான் வச்சிருக்கோம்ல, மத்ததெல்லாம் ஓகே 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 ஓகே. அம்மாவே அப்ப பிரியாணி பண்ணுமா? நீ சொல்லு, நீ சொல்லு, சொல்லு அம்மா பிரியாணி பாத்தீங்களா? உண்மை தெரிஞ்சிச்சுல உங்களுக்கு, இருந்தாலும் ஏதோ சொல்றான். பாருங்க எப்படியோ வளர்த்தெடுத்துட்டோம் ஒரு காணை, செம்மையா இருக்கு பாருங்க. பூ விட்டுருச்சு, கண்டிப்பா ஒரே ஒரு காணாவது அறுவடை பண்ணி சாப்பிட்டுருவோம் நம்ம. இதுதான் நம்மளோட நோக்கம். மிளகா பாருங்க, இது வந்து பர்பிள் கலர்
மிளகா எவ்வளோ எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்க, காய்ச்சினே இருக்கு கைஸ். நம்மளும் கட் பண்ணே இருக்கிறோம் பாருங்க, இதெல்லாமே வந்திருக்கு. இடம் இல்லை, இடம் இருந்ததுன்னா பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறேன் நான். இடம் இல்லாமல் தவிக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியல. ஒவ்வொரு வீடியோலும் இது ஒரு புலம்பல் ஆகிடும் போல இது எனக்கு சாபம். எவனுக்கெல்லாம் நிலம் இல்லையோ கண்டிப்பாக வந்து அது அவனோட சாபம்னு தான் சொல்லுவேன். உண்மையிலேயே அது ஒரு நிலம்லாம் இருக்கிறது வரம். நிறைய பேர் அதை வெறும் சோர்ஸாக ஒரு மணியாக, அதாவது ஒரு சேவிங்காக பார்க்குறாங்க. உண்மையிலேயே அது கிடையாது, அது கிடையாது. லேண்டுங்கிறது வந்து அது கிடையாது. அட்லீஸ்ட் என் பசங்களுக்காகவா ஒரு சின்ன லேண்டை நான் விட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதில் அவங்க யோசித்த மாதிரி சுகமாக வாழணும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படிமா வெங்காயம் எப்படி வெட்டுறன்னு மட்டும் காட்டுமா. ஆமாம், ஏ நான் வெட்டேன்டி குறி, நீ ஏண்டி வெட்டுற? நான் இருக்கும்போது நீ என்னம்மா நீ வெங்காயம் வெட்டுற? எப்படி வேணும் சொல்ல? இது எங்கே இருக்கு? அந்த பிரியாணி தான் பெஸ்ட் பிரியாணி. நம்ம கிட்ட ஸ்டூடெண்டா இருந்த பசங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டோம். இல்ல நிறைய பேர்ல நாலு பசங்க அவனுங்க, நம்ம எட்டு பேருக்கு சமைச்சோம்ல. நம்மளுக்கு அளவே தெரியாது. அப்பெல்லாம் எப்போ பண்ணாலும் எக்ஸ்ட்ராவா பண்ணிடுறது. ரெண்டு நாளைக்கு வரும்ல. அதே மாதிரி சதீஷ் ரூம்ல ஒரு வாட்டி